ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தூக்கம் வர்றதுக்கு ஒரு அஞ்சு டிப்ஸ் சமீபத்தில் நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதை அப்படியே மொழிபெயர்க்கிறேன். முதலாவதா ரெகுலாரிட்டி, அதாவது நம்ம ஒரு நாளுக்கு 8 மணி நேரம் நமக்கு தேவையான தூக்கத்தை எப்போதுமே சீராக ஒரே நேரத்தில் நாம் உறங்க போகணும், அதே சமயத்தில் உதிக்கணும். குறிப்பாக வார இறுதி, அதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரியே இன்னைக்கு நைட்டு தூங்கையில் எனக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, அதனால நான் இன்னும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம செய்யக்கூடாது. இந்த அஞ்சு பாயிண்ட்ல முக்கியமான பாயிண்டாக சொல்றது இந்த ரெகுலாரிட்டியை தான். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட், லைட். நம்ம எல்லாருமே இந்த நவீன உலகத்தில் வெளிச்சத்துக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும். ஆனா நம்ம உடம்பு தூங்க போறதுக்கு முன்னாடி மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் வந்தாதான் தூக்கம் சரியானதா இருக்கும். அந்த மெலட்டோனின் ஹார்மோன் வரணும் அப்படின்னா அது இருட்ட தேடும். நாம யாருமே தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜஸ்ட் நாம இருட்ட நம்ம கண்ணுக்கு காட்டுறதே இல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னா, தூங்குறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம வீட்டுல இருக்கிற பிரைட்டான லைட்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிடணும். லேப்டாப், போன், டேப்ல இருந்து வரக்கூடிய இந்த ப்ளூ லைட்ங்கிறது நம்ம கண் வழியா போய் நம்ம மூளைய ரொம்ப ஆக்டிவேட் பண்ணும். அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்றதுனால நம்மளோட தூக்கம் வர்றதும் பாதிக்கப்படும், தூக்கத்தோட குவாலிட்டியும் கம்மியாகும். சோ இதை நாம தவிர்க்கணும். குறிப்பா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கிற மெலட்டோனின் செக்ரேஷனுக்காக இதை நம்ம செஞ்சே ஆகணும். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை. எப்போதுமே நம்ம உறங்குறதுக்கு முன்னாடி நம்ம உடம்போட வெப்பநிலையில இருந்தோமோ அதுல இருந்து ஒரு 2-3 டிகிரி நமக்கு குறைவானதான் நம்மளோட மூளை வந்து தூக்கத்துக்கான வேலையை ஆரம்பிக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க சரியா 18.5 டிகிரி செல்சியஸ் வந்து நம்மளோட தூக்கத்துக்கு அத்தியாவசியம். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. கிட்டத்தட்ட ஏசி போட்டு படுத்தாதான் நமக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நல்ல தூக்கம் வரணும் அப்படின்னா நம்ம அன்றாடம் நாம இருக்கிற வெப்பநிலையிலிருந்து குறைஞ்சது 2-3 டிகிரி செல்சியஸ் கம்மி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்கஹால் மற்றும் காஃபி. ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தப்பா நினைச்சுக்கிறது என்ன அப்படின்னா அது செடேட்டிவ்னு சொல்லுவாங்க, உறக்கத்தை உண்டு பண்றது கிடையாது, மாறா மூளைய வேலை செய்ய விடாம தான் தடுக்கும். அப்படி நம்ம ஆல்கஹால் அருந்ததுக்கு அப்புறம் வர்ற உறக்கம் வந்து உண்மையான உறக்கமா இருக்காது, அது நிறைய பிரேக் இருக்கும், ஃபிராக்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க, நிறைய பிரேக் எடுத்து குட்டி குட்டியா இருக்கும். சோ அது மாதிரி ஆல் குடிச்சிட்டு நமக்கு ஏற்படுற உறக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உண்மையாவே புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய REM ஸ்லீப்னு சொல்லுவாங்க, அதாவது கண் ராபிட் ஐ மூவ்மெண்ட்ஸ், அந்த மாதிரி போறதும் ஆல்கஹால் குடிச்சதுக்கு அப்புறம் வராது. அதே மாதிரியே கனவு அதிகமாகவும் இருக்காது. தூக்கத்துல கனவு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு புத்துணர்ச்சி அதிகமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் குடிச்சிட்டு வரதுக்கு அப்புறம் வர தூக்கத்துல கனவும் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நாலாவது பாயிண்ட்ல ரெண்டாவது நம்ம சொன்னது காஃபி. காஃபி இயற்கையாவே நம்ம மூளையை ஸ்டிமுலேட் பண்றது, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானம் தான் காஃபி. அதை நம்ம தூக்கத்துக்கு முன்னாடி அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் தூங்குறதுக்கு முன்னாடி காஃபி குடிப்பேன் இருந்தாலும் நான் நல்லா தூங்குவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட டீப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க, நம்மளோட தூக்கத்தின் ஆழம் வந்து பாதிக்கப்படும். அதனால நம்ம புத்துணர்ச்சி ஆக மாட்டோம். பகலெல்லாம் நம்ம புத்துணர்ச்சி ஆகாதனால அதிகமா நம்ம காஃபியை குடிக்க ஆரம்பிப்போம். அப்படி அதிகமா காஃபியை குடிச்சு குடிச்சு நம்ம காஃபிக்குரிய அடிக்ஷன் தான் அதிகமாகவே உரிய நம்மளோட தூக்கத்தோட தரம் உயராது. சோ நாலாவது பாயிண்ட்ல ஆல்கஹாலையும் காஃபியையும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பெட் பிராக்டிஸ். 10 நிமிஷத்துக்கு மேல நமக்கு தூக்கம் வரலன்னா நம்ம பெட்ல படுத்திருக்கவே கூடாது. அப்படின்னா என்னன்னா நாளடைவுல மூளைக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா இந்த பெட்டுக்கு நாம தூக்கத்துக்காக வரல, மாறா நம்ம கண்டதை யோசிக்கிறதுக்கு தான் இந்த இடம் அப்படின்னு மூளை உணர்ந்துரும். அதுக்கப்புறம் நமக்கு தூக்கமே வராம போயிடும். சோ எப்போ நம்ம பெட்டுக்கு வந்தாலும் நம்ம தூக்கம் நமக்கு நல்லா வரையில வரணும். 10 நிமிஷத்துக்கு மேல நமக்கு தூக்கம் வரல அப்படின்னா நல்ல டிம் லைட்ல போய் ஒரு புத்தகம் வாசிக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம உணவு எதையும் எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி மெயில் செக் பண்றேன், போன் செக் பண்றேன் அப்படிங்கிற வேலையெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இல்லாம நம்ம சாந்தமா இருக்கல நமக்கு தூக்கம் வரும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் பெட்ல போய் படுக்கலாம். அப்படி ஒருவேளை இதுவும் ஒர்க் அவுட் ஆகல, நம்ம பெட்ல இருந்து எந்திரிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லல, அவங்க எல்லாரும் மெடிடேஷனை ஃபாலோ பண்ணலாம். தியானம் பண்றது மூலியமா அவங்களுக்கு ஒரு நல்ல தூக்கம் வரும். இந்த அஞ்சு விஷயத்தையும் நம்ம செய்யல நமக்கு தூக்கம் நல்லதா இருக்கும். இந்த அஞ்சு விஷயமுமே ரொட்டீனா எல்லாரும் எல்லா மருத்துவர்களும் சொல்ற விஷயங்கள் கிடையாது. அதற்கு சொல்லப்படுற காரணங்களும் அறிவியல் பூர்வமா இருந்ததுனாலதான் இந்த வீடியோவை நான் பகிர்றேன். சோ தூக்கம் வரதுக்கு தேவையான அஞ்சு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவது ரெகுலாரிட்டி, சரியான நேரத்துல நம்ம தூங்கி இருக்கணும். வீக்கெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, நைட்டு சரியா தூங்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, நாம ரெகுலரான டயத்துக்கு தூங்க போய் ரெகுலரான டயத்துக்கு எந்திரிச்சிடணும். ரெண்டாவது நம்ம லைட்டை வந்து டிம் பண்ணணும். இந்த நவீன உலகத்துல நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட கண்களுக்கு பிரகாசமான வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வெளிச்சம் வந்து பாதியா கம்மியா இருக்கணும். போன், லேப்டாப்ல இருந்து வரக்கூடிய ப்ளூ லைட்டும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. மூணாவதா நம்ம ரூமோட வெப்பநிலை. நம்ம அன்றாடம் நம்ம என்ன வெப்பநிலையில இருக்கோமோ அதுல இருந்து ஒரு 2-3 டிகிரி டெம்பரேச்சர் கம்மியா இருக்கிறது ரொம்பவே நல்லது. சரியான அளவுங்கிறது 18.5 டிகிரி செல்சியஸ் சொல்றாங்க. அப்படின்னா இன்டைரக்டா ஏசி போட்டுதான் தூங்கணும்னு சொல்றாங்க. ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி 2-3 டிகிரி சென்டிகிரேட் நம்ம அன்றாடம் இருக்கிற டெம்பரேச்சரை விட கம்மியா வெப்பநிலை இருக்கிற ரூம் வந்து ரொம்பவே நல்லது. அப்படி இருக்கிற ரூமையாவது நம்ம என்ஷூர் பண்ணணும். நாலாவது ஆல்கஹால் அண்ட் காஃபி. ஆல்கஹால் நம்மளோட மூளையை தான் நாக் அவுட் செய்யுமே ஒழிய அது தூக்கத்தை வர வைக்காது. அப்படியே தூங்கினாலும் அதுல வர்ற தூக்கங்கள் வந்து பிரேக் ஆகி இருக்கும். நமக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய கனவும் கம்மியா இருக்கும், ரெம் மூவ்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க அதுவும் கம்மியா தான் இருக்கும். அதே காஃபில பார்த்தோம் அப்படின்னா தூக்கத்தோட டெப்த் கம்மியாயிரும். டெப்த் கம்மியாகிறதுனால பகல் நேரங்கள்ல அவங்க புத்துணர்ச்சி இன்னும் அதிகமா தேவைப்படுறதுனால இன்னும் அதிகமா காஃபி குடிக்க ஆரம்பிப்பாங்க. அது காஃபி அடிக்ஷனை தான் அதிகப்படுத்தும். லாஸ்டா என்னன்னு பார்த்தோம்னா பெட்ல நாம உறங்காம அதிக நேரம் செலவிடக்கூடாது. நமக்கு தூக்கம் 10 நிமிஷத்துக்கு மேல வரல அப்படின்னா பெட்ரூம் இல்லாத ஒரு இடத்துக்கு போய் வெளிச்சம் கம்மியா வச்சு புத்தகங்களை வாசிக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதோ அல்லது போன் பாக்குறதோ இருக்கக்கூடாது. இதுலயும் தூக்கம் வரல அப்படின்னா
அப்படின்னா நம்ம படுத்துக்கிட்டே மெடிடேஷன் செய்யலாம். தூக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம ரூமுக்குள்ள போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.